பள்ளி கல்வித்துறை அதிர்ச்சி தகவல். தமிழகத்தில் இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 50,000 பேர் பங்கேற்கவில்லை. வெளியான அதிர்ச்சி தகவல். தமிழகம் முழுவதும் இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. முதல் கட்டமாக இன்று மொழிப்பாட தேர்வு நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்கவில்லை என்று தகவல்கள் வந்துள்ளது. தமிழகத்தில் 2022-2023 கல்வியாண்டிற்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 13ஆம் தேதி நடைபெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருந்தது. அதன்படி இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு துவங்கியது. மாநிலம் முழுவதும் சுமார் 3,225 மையங்களில் 836,593 மாணவர்கள் இத்தேர்வை எழுதினர். தேர்வில் முறைகேடுகள் நடைபெறுவதை கண்காணிக்க பறக்கும் படை அதிகாரிகள் பணியில் ஈடுபட்டனர். முதல் நாளான இன்று தமிழ்மொழி உள்ளிட்ட பல மொழி தேர்வுகள் நடைபெற்றது. காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த தேர்வு மதியம் 1:15 வரை எவ்வித இடையூறும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இந்த தேர்வின் வினாக்கள் எளிமையாக இருந்ததாக மாணவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த மொழி பாடத் தேர்வில் 50,000 பேர் தேர்வில் பங்கேற்கவில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. மொத்தமாக 850,000 கலந்து கொள்ள வேண்டிய இந்த தேர்வில் 50,000 பேர் தேர்வு எழுதாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.